एकैश्वर्यस्थितोऽपि प्रणतबहुपले यस्वयं कृत्तिवासाः कान्तासम्मिश्रदेहोऽप्यविषय मनसां यः पुरस्ताद्यतीनाम् अष्टाभिर्यस्य कृत्स्नं जगदपि तनुभिः बिभ्रतो नाभिमानः सन्मार्गालोकनाय व्यपनयतु सवः तामसीं वृत्तिमीशः. மாளவிகா தன்னுடைய டான்ஸ் ஆடி முடிச்சுட்டா ராஜா வந்து அவளுடைய ஹிருதயத்துல இருக்கிறது என்ன அப்படிங்கறத தெரிவிச்சான்னு விதூஷகன் சொல்ல, ராஜா வந்து சகே ஏவமேவ மமாபி ஹிருதயம், இப்படிதான் என்னுடைய ஹிருதயமும் இருக்கு, அவ எப்படி அனுராகத்தை காண்பிக்கிற மாதிரி டான்ஸ் ஆடினாலோ அதே போல என்னுடைய ஹிருதயமும் அவளை நோக்கிதான் இருக்கு அப்படின்னு. அனையா கலு ஜனமிமம் அனுரக்தம் வித்தி நாதேதி கேயே வச்சனம் அபிநயந்தியா சுவாங்க நிர்தேசபூர்வம் பிரணயகதிம் அதிருஷ்ட்வா தாரிணி சன்னிகர்ஷா அகமிவ சுகுமார பிரார்த்தனா வியாஜமுக்தா. என்னை பார்த்து அவ சொன்ன மாதிரி இருந்தது, தாரிணி பக்கத்துல இருக்கிறதுனால அவளால வந்து வெளிப்படையா தெரிவிக்க முடியல அவளுடைய இன்டென்ஷன்ஸ, ஆனா அபிநய பூர்வகமா என்கிட்ட அவ காண்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லி மாளவிகா கீதாந்தே நிஷ்கிரமித்தும் இச்சதி. இது முடிஞ்சுடுத்து, நாட்டியம் முடிஞ்சுடுத்து, பாட்டும் முடிஞ்சுடுத்து, அவ வெள்ள கிளம்பணும்னு அவ ஆசைப்படுறா. உடனே போயிட்டா அவ நிக்கணும், கொஞ்ச நேரம் கான்வர்சேஷன் நடக்கணும், ராஜா அவளை பார்க்கணுங்கிறதுக்காக விதூஷகன் இங்க வந்து ஒரு ஐடியா பண்றான். அப்படி விதூஷகா பவதி திஷ்ட கிஞ்சித் ஓ விஸ்மிருதி கர்ம பேதா தாம் தாவத் சக்ஷாமி. ஒரு ஒரு கர்ம பேதா அப்படிங்கிறச்சே வந்து ஏதோ ஒரு விஷயம் மறந்து போயிட்ட, தத்தாவத் பிரவக்ஷியாமி திஷ்ட கிஞ்சித்து கொஞ்ச நேரம் இரு மாளவிகாவ கையோட ரிசல்ட்டை கேட்டுன்னு போயிடலாம் மொழியோ. ஓ வஹ கர்மபேதா கஷ்டித்து வஹ விஸ்மிருதா, கர்மபேதா ஒரு விஷயமானது, ஏதோ ஒரு செய்ய வேண்டிய கர்த்தவியம், அது உங்களால் இது மறக்கப்பட்டது, தம் தாவத் பிரவக்ஷாமி அதை கூறுகிறேன். பத்ரே உபதேச விசுத்தாக யாத்தும் அர்ஹசி, உபதேச விசுத்தா யாத்தும் அர்ஹசி மாளவிகா நிவிருத்தியா. பத்ரே மாளவிகாவை அட்ரஸ் பண்ணி உபதேச விசுத்தா, நான் கொடுத்த உபதேசமானது அதுல தோஷமற்றவளாக நீ வந்து யாத்தும் அர்ஹசி, நீ போகணும். ஸோ யாராவது குத்தம் சொன்னா அதுக்கு முதல்ல பதில சொல்லிட்டு அல்லது குத்தம்னா ஒத்துன்ட்டு வாட் எவர், நான் சொல்லி கொடுத்த விஷயத்துல வந்து நீ குற்றமற்றவள்ங்கிற ஒரு ஒரு பட்டத்தோட நீ இங்கேருந்து போகணும் அப்படின்னுட்டு அவளை நிறுத்துறார். மாளவிகாவும் நிவிருத்திய ஸ்திதா திரும்பிண்டு நிக்கிறா. ஓகே ராஜா ராஜா ஆத்மகதம் அஹோ சர்வாசு அவஸ்தாசு சாருதா சோபாந்தரம் புஷ்யதி ததாஹி வாமம் சந்தி ஸ்திமித வலயம் ந்யஸ்த ஹஸ்தம் நிதம்பே ந்யஸ்ய ஹஸ்தம் நிதம்பே கிருத்வா ஷ்யாமா விடப சதிருஷம் ஸ்ரஸ்த முக்தம் துதீயம் பாதாங்குஷ்டா லுலித குசுமே குட்டிமே பாதிதாட்சம் திருத்தாத் அஸ்யாஹ ஸ்திதம் அதிதராம் காந்தம் ரிஜ்வாயதாந்தம். ஆத்மகதம் ராஜா சொல்றது சர்வாசு அவஸ்தாசு, அவன் நிக்கிறச்சே வந்து ஒரு டான்ஸ் போஸ்டர்ல நிக்கிறான். ஜென்ரலி வந்து பரதநாட்டியம் ரிசைட்டல் போய் அப்சர்வ் பண்ணுங்கோ, சாதாரணமா வந்து நிக்கிறவா வந்து எப்பவுமே இந்த வெயிட் பண்றா வச்சுக்கோங்க, ஒரு இவா ஆரம்பிக்கிறதுக்கோ அந்த இவா பாட்டுக்காரா இல்ல மிருதங்க வாசிக்கிறா ஏதோ ஆரம்பிக்கிறா இல்ல இவா நடுவுல வந்து நிறுத்தியிருக்கா, ஒருத்தர் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப நன்னா இருந்தது அப்படின்லாம் நடுவுல வந்து பேச்சு பேசுவா தெரியுமோ இல்லையோ, அப்போ வந்து இந்த டான்சர் நிக்கிற போச பாக்கணும். சாதாரணமா ரெண்டு கையும் நம்மளாம் நிக்கிற மாதிரி நிக்க மாட்டான், லெஃப்டில் அந்த இடுப்பில் வந்து ஒரு கையை வச்சுண்டு இன்னொரு கை வந்து தொங்கின்னு இருக்கும், அந்த மாதிரி தான் அவளுடைய பாஸ்டர் இருக்கும். அதை இந்த ஸ்லோகத்தில் அவர் டிஸ்கிரைப் பண்ணுறார். அஹோ சர்வாசு அவஸ்தாசு, எல்லா அவஸ்தைகளிலும் அவள் முன்னாடி வந்த ஒரு ஒரு அவஸ்தை, அதுக்கப்புறம் அவள் டான்ஸ் ஆடின பலவிதமான ஒரு ஸ்டேட்டு, அவள் எப்படி அந்த அந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற மாதிரி அவள் வந்து அபிநயங்களை பண்ணாளோ அந்த அவஸ்தைகள், இப்போ தன்னை பற்றி என்ன சொல்ல போகிறாங்கிற ஒரு ஆவலோடு அவன் நிற்கிறான். அப்போ சர்வாசு அவஸ்தாசு சாருதா அழகுங்கிறது சோபாந்தரம் புஷ்யதி, ஏதோ ஒரு அழகை வந்து ஊற்றுறது, இது வந்து இஆர்சி இங்கே. ஒரு எந்த அவஸ்தையிலையுமே ஒரு இனேட்
பியூட்டி இருந்ததுன்னா ஒரு ஒரு அழகுங்கிறது அட் எவ்ரி ஸ்டேட், அது ஸ்டேட் அது வந்து ஒரு சோபாந்தரம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அலௌகிகமான ஒரு அழகுங்கிறது வந்துடுறது அவளுக்கு. அதாவது எப்படி சொல்றது, எந்த ஒரு ஸ்டேட்டா இருந்தாலுமே சாதாரணமா நிக்கிறதா இருந்தாலும் ஓகே, அதுவும் அழகா இருக்கு. டான்ஸ் ஆடுறச்சு யூ புட் இன் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அண்ட் அதை பண்றோம், அதுவும் அழகா இருக்கு. இவ சாதாரணமா நின்னுட்டு ஏதோ காலால இப்படியே கீழே இருக்கிற அந்த புஷ்பங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கா, அசைச்சுட்டு இருக்கா, அதுவும் அழகா இருக்கு. எல்லா அவஸ்தைகளிலுமே இஃப் ஷி ஹாஸ் அன் இன்னேட் பியூட்டி இல்லையா, அந்த பியூட்டி அவளை வந்து வேற ஒரு அழகு அவளுக்கு ஊட்டுறதுங்கிற புஷ்யதி, இட் நர்ச்சர்ஸ். ததாஹி, இப்போ டிஸ்கிரிப்ஷன், வாமம் சந்தி ஸ்திமித வலயம் நியஸ்ய ஹஸ்தம் நிதம்பே, ஹஸ்தம் நிதம்பே நியஸ்ய, கையை நிதம்பே இடுப்பு பிரதேசத்துல நியஸ்ய வைத்து கொண்டு. அந்த ஹஸ்தம்ங்கிறதுக்கு என்ன, வாமம் ஹஸ்தம் லெஃப்ட் ஹேண்ட், இந்த ரைட் ஹேண்டை வச்சுட்டு நிற்க மாட்டா, ஜென்ரலி லெஃப்ட் ஹேண்டை வச்சுட்டு தான் நிற்பான். ஏன்னா ரைட் ஹேண்ட் வந்து சட்டுன்னு அபிநயத்துக்கோ வாங்கறதுக்கோ இது பண்றதுக்கோ நமக்கு அது ஒரு பழக்கம் ஆயிடுதுல, ரைட்டுக்கே ஒரு ப்ராமினன்ஸ் கொடுத்து. அதனால லெஃப்ட் வந்து ஆக்சுவலி வேதத்துல இருக்கு வாத்தியார், லெஃப்ட் தான் வந்து மோர் ஸ்ட்ராங்கா பலவத்தரகாவாம் ரைட் ஹேண்டை விட. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வேற சொல்லுவார், இப்போ நம்ம வந்து பரிமாறுறச்சே ரைட்டு தான், ரைட்டால வந்து பரிமாறுறச்சே லைட்டா ஒரு கரண்டியை வச்சுட்டு தான் பரிமாறுறோம், ஆனா லெஃப்ட் தான் அந்த பக்கெட்டை தூக்குறது பாத்திரத்தை தூக்குறது, அதனால அது பலவத்தரம் வர் அப்படின்னு வேதம் சொல்றதுன்னு வேதத்துல இருந்து ஒரு கொட்டேஷன் சொல்லுவார், எனக்கு அந்த தெரியல சொல்றேன். ஸோ வாமம் ஹஸ்தம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து சந்தி ஸ்திமித வலயம், சந்தி அந்த இது ரிஸ்ட், சந்திங்கிறது ஆக்சுவலி ஜாயிண்ட்ஸ், ஸோ ஜாயிண்ட்னால வந்து ஸ்திமித தடுக்கப்பட்ட வளையம். இப்போ நம்ம வளையல் போட்டுக்கிறோம், அந்த வளையல் வந்து உள்ள போட முடியறது ஆனால் சடார்னு வெளியில வரமாட்டேங்கிறது, ஏன்னா அந்த ஜாயிண்ட்ஸ் இருக்கு, அந்த ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல அந்த வளையம் அந்த வளையல்ங்கிறது வந்து நிற்கிறது, அந்த கங்கணம் வந்து நின்றுட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய வாமம் ஹஸ்தம் இடது கையை நிதம்பே நியஸ்ய இடுப்பு பிரதேசத்துல வச்சுண்டு. அதுக்கப்புறம் ஷியாமா விடப சதிருஷம் ஸ்ரஸ்தமுக்தம் த்விதீயம் கிருத்வா, த்விதீயம் ஸ்ரஸ்தமுக்தம் கிருத்வா, ரெண்டாவது கை எப்படி இருக்குன்னா அது சாதாரணமா ஒரு ஒரு கொடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ரெண்டாவது கையை வந்து அப்படியே தொங்க விட்டுருக்கா, ஸ்ரஸ்தமுக்தம் அதை தொங்க விட்டுருக்கா. எப்படி எப்படி இருக்கு அந்த ரெண்டாவது கையினா, ஷியாமா விடப சதிருஷம், ஷியாமாங்கிறது ஒரு பிரியங்குலதா, அந்த கொடியினுடைய கொடி கொடிய போல இருக்கக்கூடிய அது இந்த ஆர் அந்த கொடியினுடைய ஷாக்காங்கிறது, இப்ப ஜென்ரலி மரத்தினுடைய ஷாக்கேன்னா அப்படியே கட்டையாட்டம் நின்றுட்டு இருக்கும், வேற ஒரு கொடியினுடைய ஒன் பிரான்ச் அப்படின்னா அது எப்படி வளைஞ்சுண்டு தானா அப்படியே ஒரு ஒரு நேச்சுரல் கர்வ் அதுக்கு இருக்குமோ அந்த மாதிரி அவ ரெண்டாவது கையானது கீழே விட்டு வைத்து கொண்டிருக்கிறாள். த்விதீயம் ஷியாமா விடப சதிருஷம் த்விதீயம், பிரியங்கு லதாவை போல் இருக்கக்கூடிய பிரியங்கு லதா அதுதான் ஷியாமா, அதனுடைய ஒரு விடப ஷாகா அதனுடைய ஒரு கிளைக்கு ஒப்ப இருக்கும் த்விதீயம் இரண்டாவது கையை ஸ்ரஸ்த முக்தம் கிருத்வா, அப்படியே இது ஸ்ரஸ்தன சிதிலம் சிதிலமாக விடப்பட்டிருக்கு, அப்படி தானா தொங்கின் இருக்கு. அடுத்தது கால் எப்படி இருக்கு, குட்டிமே பதித்த அக்ஷம், அவளுடைய கண்ணானது கீழே குட்டிமம்னா அந்த மேடை, எங்க அவ டான்ஸ் ஆடிட்டு இருந்தாளோ எங்க இப்ப நின்றுட்டு இருக்காளோ அந்த குட்டிமே மேடையில் ரங்கே பதித்த அக்ஷம், அவளுடைய கண் பார்வையானது கீழே விழுந்திருக்கு. பதித்தே அக்ஷினி எஸ்யா, அது எப்படி இருக்கு அந்த அந்த குட்டிமம்னா, பாதாங்குஷ்ட ஆலுலிதன்னு இருக்குல்ல, பாதாங்குஷ்டா லுலித, ஓகே பாதாங்குஷ்ட ஆலுலித குசுமே, ஆலுலிதம் கரைச்சு எப்படி கசக்கிண்டே இருக்கிறது, இங்கேயும் அங்கேயும் பெரட்டுறது, சும்மா நின்றுட்டு இருக்கா மற்றவாள்லாம் பெரியவாள்லாம் பேசுறா, இவளுக்கு ஒன்றும் அங்கே பேசுறதுக்கு ஒரு பிரசக்தி கிடையாது, அவ பேச போறது இல்லை, அதனால தன்னுடைய பாத அங்குஷ்ட கால்னுடைய கட்ட விரல்னால ஆலுலித இப்படியும் அப்படியும் அசைக்கப்பட்ட குசும புஷ்பம் இருக்கக்கூடிய குட்டிமே, அது அந்த குட்டிம மேடைக்கு அட்ஜெக்டிவ், கால் கட்ட விரல்னால கசக்கப்பட்ட ஆர் அசைக்கப்பட்ட புஷ்பங்களை உடைய மேடையில் பதித அக்ஷம் ஸ்திதம்
எல்லாமே அஸ்யாஹா ஸ்திதம், இவ நிக்கிறது அப்படின்னு விட்டோம். அதுக்கு தான் அப்ஜெக்டிவா போறது, ரைட்டா? அந்த பதித அக்ஷம் கண் பார்வையை போட்டுக்கொண்டு, அதாவது அந்த கண் பார்வையை செலுத்தி, நிறுத்தாது ஸ்திதம் அஸ்யாம் அஸ்யாஹா சாரி அஸ்யாஹா காந்தம் ரிஜ்வாயத அர்த்தம் ஸ்திதம் நிறுத்தாது அதிதராம் காந்தம். அஸ்யாஹா இவளுடைய ஸ்திதம் இருக்கிறதுங்கிறது எப்படி இருக்குன்னா, அவளுடைய இருப்பு எப்படி இருக்குன்னா, ரிஜு ஆயத அர்த்தம் மேல் போர்ஷன் இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த ஷோல்டர்ல, அதாவது கூன் போட்டு நிக்கல, ருஜு ஸ்ட்ரெயிட்டா இருக்கா, ஆயத நீண்ட அர்த்தம். சாதாரணமா இருக்கிறச்சே குறைச்ச ஹைட் இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே நம்மளே பார்த்தோம்னா, இஃப் வி ஸ்ட்ரெயிட்டன் ஆர் பேக், தானா வந்து ஆயத்தம் நீண்ட ஒரு மேல் பகுதி இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு டார்சோ. அந்த சரீரத்தினுடைய ஒரு பூர்வார்த்தம் இருக்கு, அது வந்து ஆயத்தம் தீர்க்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னத்தினாலன்னா ருஜு காரணாத்து. ஸோ ருஜு ட்ரூப்பிங் ஷோல்டர்ஸ் இல்லாத உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறான், ஏன்னா ஸோ அந்த ரிஜு ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய ஆயத தீர்க்கமான அர்த்தம் மேல் பகுதி அவளுடைய சரீரம். அப்படி இருக்கக்கூடிய நிறுத்தாது ஸ்திதம், நிறுத்தம் முடிந்து அவளுடைய இருப்பு இருக்கு, அது வந்து அதிதராம் காந்தம். இன்னும் ரொம்பவே ஒரு மனதை கவரக்கூடியதாக இருக்கு. காந்தம்னா அழகா இருக்கு, இல்ல கவரக்கூடியது, மனசு வந்து இழுக்கிறதுன்னு அர்த்தம், மனோகாரி இத்தியர்த்தம். ஸோ அப்படியே ஒரு டான்சர்னுடைய ஒரு போஸை இங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார் காளிதாசன். வாமம் சந்தி ஸ்திமித வலயம். காளிதாசனுக்கு வந்து டெஃபினட்டா வந்து நாட்டியசாஸ்திரத்தை முழுக்க படிச்சிருக்கணும்னு எனக்கு தோணும். அல்லது டான்ஸினுடைய ஒரு பல விதமா, வேற எந்த ஒரு ஆக்டருக்குமே, இது சாரி இப்ப ட்ராமட்டிஸ்டுமே இவ்வளவு தூரம் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அட்லீஸ்ட் பாவபூதியா இருக்கட்டும், பாசனா இருக்கட்டும், சூத்ரகனா இருக்கட்டும், நான் பார்த்த டிராமாக்களை சொல்றேன்னா அது பேஸ் பண்ணி. வேற காளிதாசனோடதுல காவியமா இருக்கட்டும், நாடகமா இருக்கட்டும், த டான்ஸ் எலிமெண்ட்ஸ் தட் ஹி ஹைலைட்ஸ் ஆர் வெரி ஹை. காவியத்துல கூட கொண்டு வருவான். இதுலயாவது நமக்கு வந்து ஒரு பிரசக்தி இருக்கு, ஒரு நாடகத்தினுடைய ஒரு அமைப்பு நமக்கு வந்து அந்த டான்ஸ் எலிமெண்ட்ஸ் உள்ள புகுத்துறதுக்கு ஒரு அலவன்ஸ் இருக்கு. காவியத்துல அது வெறும் டிஸ்கிரிப்ஷன் தானே, ஆனாலும் அதுல வந்து டான்ஸ் எலிமெண்ட் கொண்டு வருவான். எப்படின்னா ஒரு சிம்பிள் விஷயம், அந்த இதுவா இருக்கட்டும், ரகுவம்சத்துல வந்து திலீபன் தன்னுடைய அம்பை எடுப்பான் முதல் சர்க்கத்துல, ரெண்டாவது சர்க்கத்துல சித்ரார்பித ஆரம்ப இவாவதஸ்தேம்பர், அந்த இடத்துல அப்படியே படத்துல வரைஞ்ச மாதிரி இருந்தான் திலீபன் அப்படின்னு. ஒரு சிம்மம் வந்து என்ன பண்ணும்னா நந்தினிய பிடிச்சிரும், இவன் வந்து அந்த நந்தினியை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய அமரா துணியில இருந்து அம்பை எடுக்க பார்ப்பான். எடுக்கிறச்சு அவனால எடுக்க முடியல, அந்த சிங்கம் வந்து கட்டிடும் கைய, அவனால எடுக்க முடியல. ஸோ கோபத்தோட இருப்பான், ரோஷமா இருக்கும் கண்ணு, அதே சமயத்துல கை அப்படி வந்து அந்த அந்த அமரா துணிக்கு போகும். அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு காளிதாசன், பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு டான்சர் வந்து அதை அப்படியே பார்த்து, ஒரு ஷி டசன்ட் ஹாவ் டு இமேஜின் த சீன் அட் ஆல், அதை மனசுல அந்த ஸ்லோகத்தை படிச்சு மனசுல உள்வாங்கிண்டாலே போறோம், ஷீ கேன் இம்மிடியட்லி எனாக்ட் த ஹோல் சீன். அப்படி இருக்கும் அது. அதே அந்த அந்த ஒரு அம்பு சீன் வந்து இதுல இருக்கும், குமாரசம்பவத்திலையும் சிவன் மேல வந்து அம்ப போடுறதுக்காக வந்து மன்மதன் இழுப்பார், அதை வந்து ஆகுஞ்சித பாதம். அந்த டிஸ்கிரிப்ஷனே வந்து நாட்டியசாஸ்திரத்துலேருந்து அப்படியே பிக் அண்ட் சூஸ் தான், அப்படியே எடுத்து கட் அண்ட் பேஸ்ட் தான் பண்ணியிருக்கார், அந்த மாதிரி இருக்கும். ஸோ டான்ஸ் எலிமெண்ட்ஸ் இன் காளிதாசான்னே வந்து ஒருத்தர், ஐ நோ சம் பர்சன் வாஸ் ஒர்க்கிங் ஆன் தேர் பிஹெச்டி, அதில் நிறைய இருக்கு இதுல. வேற பவபூதி பாசன் எல்லாம் இவ்வளவு தூரம் ஒரு அட்டென்ஷன் டு டான்ஸ் எலிமெண்ட்ஸ் கிடையாது, கம்மி தான். வாமம் சந்தி ஸ்திமித வலயம் நியஸ்ய ஹஸ்தம் நிதம்பே கிருத்வா ஷியாமா விடப சதிருஷம் சிரஸ்தமுக்தம் த்விதீயம் பாதாங்குஷ்டா லுலித குசுமே குட்டிமே பாதிதாட்சம் நிறுத்தாதஸ்யாஹ ஸ்திதம் அதிதராம் காந்தம் ரிஜ்வாயதார்த்தம். சாதாரண டான்ஸ் இதை கூட நம்ம வந்து போய் காளிதாசன் மூலயமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் அடுத்த டான்ஸ் ரிசைட்டல் போறச்சு சொல்றேன். தேவி தேவி நனு கௌதம வச்சனம் அபி ஆரியஹ தே கரோதி. விதூஷகன் சொல்றது கூட நீ வந்து மனசுல வாங்கிக்கணுமான்னு கேக்குறான். அவன் ஏதோ சொல்றான் கர்மவேதா வஹா விஸ்மிருதான்னுட்டோ, நனு கௌதம வச்சனம் அபி
கௌதமங்கிறது விதூஷகனுடைய பேர் இல்லையா, அவனுடைய வார்த்தைகளையும் ஆர்யஹா கணதாசனானவர் ஹிருதயே கரோதி கிம் அப்படிங்கிற கேட்கிறார். கணதாசக தேவி மாமா ஏவம் தைவ பிரத்யயாத் சம்பாவியதே சூக்ஷ்ம தர்ஷிதா கௌதமஸ்ய. தைவ பிரத்யயாத்துங்கிறத விட தேவ பிரத்யயாத் இஸ் மோர் அப்ராப்ரியேட். சரி, தெய்வ பிரத்யயாத்துன்னு எடுத்துட்டோம்னா ஒரு தெய்வ வசாத்து, அதாவது டியூ டு ஃபேட், சில பேருக்கு வந்து அந்த மோமெண்ட்டில் தோணித்து, எனக்கு எப்படி இந்த மாதிரி தோணித்துன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சில சமயம் சொல்கிறோமே, அந்த ஒரு மோமெண்ட்டை சொல்கிற தெய்வத்தினுடைய ஒரு பிரபாவம் இந்த மாதிரி தோணலாம். பிரத்யயாத்துன்னா தெய்வத்தின் மேலே இருக்கக்கூடிய விசுவாசத்தினால கௌதமஸ்ய விதூஷகனுக்கு ஒரு சூக்ஷ்ம தர்ஷிதா சட்டிலான விஷயங்கள்லாம் கூட அவன் கண்ணில் பட்டாலும் பட்டிருக்கலாம், அதனால என்னென்ன தான் கேட்போமே அப்படிங்கிறார். அது ஒரு மீனிங். ஆனால் தேவ பிரத்யயாத்துன்னு இருந்தால் பெட்டர், ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துக்கும் அதுக்கும் அப்போ தான் வந்து ஒரு கனெக்ஷன் வர மாதிரி இருக்குது. ஏன்னா தேவ பிரத்யயாத்துங்கிறச்சே தேவகாங்கிறது ராஜா, ராஜா பேரில் இருக்கக்கூடிய விசுவாசத்தினால கௌதமஸ்ய சூக்ஷ்மதர்ஷிதா சம்பாவியதே பூவோடு சேர்ந்து நாரும் வணக்கம். ராஜா இருக்காரோ இல்லையோ பக்கத்தில், அவர் பேரில் விசுவாசம், அவர் வந்து இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக தெரிஞ்சவர், கலை ரசிகன், ஆகையினால அவரோட கூட இருக்கிறதுனால கொஞ்சம் வந்திருக்குமோ இல்லையோ நிறைய, அந்த அந்த ஒரு சகவாச தோஷத்தினால சில விஷயங்கள் குணங்களும் வருமோ இல்லையோ, தோஷம் மாத்திரம்தான் வரணுங்கிறது இல்லை, சம்சர்கஜா தோஷ குணா பவந்திங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து குணங்களும் வந்திருக்கலாமோ இல்லையோ, அதனால தேவ பிரத்யயாத்து ராஜா பேர்ல நம்பிக்கை, ஆகையினால கௌதமஸ்ய விதூஷகனுடைய ஒரு சூக்ஷ்ம தர்ஷிதா சட்டில் டிஃபரன்சஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு குவாலிட்டிய சம்பாவியத்தை இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பங்கச்சிதஹ பலஸ்யேவ நிகஷேணாவிலம் பயஹ. மந்தோபி அமந்ததாம் ஏதி, சிம்பிள் ஸ்லோகம். சம்சர்கேண விபஸ்சிதஹ, விபஸ்சிதஹ சம்சர்கேண மந்தஹ அபி அமந்ததாம் ஏதி. விபஸ்சிதஹ ஒரு வித்வான், வித்வானுடைய ஒரு சம்சர்கேண சேர்க்கையினால் மந்தஹ அபி அமந்ததாம் ஏதி. புஷ்பமாலானுஷங்கேண சூத்திரம் சிரசி தாரியதே. சாதாரண ஒரு நூலை கையில் கொடுத்தோம்னா தலையில் போட்டு போமோ மாட்டோம், அதே அந்த நூலில் வந்து ஒரு நாலு அழகான புஷ்பங்களை வந்து கட்டி கோத்து கொடுத்தோம்னா அந்த நூலும் தலையில் தாங்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடுறதோ இல்லையோ அதுக்கு. அப்படி புஷ்பமாலானு சங்கேன சூத்திரம் சிரசி தாரியதே. மந்தோபி அமந்ததாம் ஏதி விபஸ்சிதா சம்சர்கேன, வித்வானுடைய ஒரு சம்சர்க்கம் ஒரு சேர்க்கை சங்கேன மந்தா அபி, ஒரு புத்தி இல்லாதவன் கூட ஒரு டல் ஹெட்டட் பர்சன் கூட அமந்ததாம் ஏதி, அந்த ஒரு டல்னஸ்ங்கிற குவாலிட்டி அவனுக்கு இல்லாத, ஜாட்யம் இல்லாத போயிடுறது. ஏன்னா ஜாட்யம் தியோ ஹரதி சிஞ்சதி வாசி சத்தியம்னுட்டு இதை பத்தி சொல்றோம்ல வித்யாவை, அதனால ஜாட்யம்ங்கிற விஷயம் வந்து நம்ம புத்தியிலிருந்து போயிடுறது. எதனாலன்னா சம்சர்கஜாக, அந்த ஒரு சம்சர்க்கத்தினால வித்வானுடைய ஒரு சேர்க்கையினால. அதுக்கு இங்க வந்து இது கொடுக்கிறார், உபமா கொடுக்கிறார் என்னன்னா, பங்கச்சிதா பலசிய நிகஷேன ஆவிலம் பயா இவ. ஆவிலம் பயகா அழுக்கோட இருக்கக்கூடிய ஒரு பயகா ஜலம், ஆவிலம் இந்த யுக்தம் அதாவது அழுக்க அழுக்கா இருக்கக்கூடிய ஜலமானது. பங்கச்சிதா பலசிய, பங்கச்சிதா பலம்ங்கிறது பங்கம் சினோத்தி சினத்தி இது பங்கச்சித்து, பங்கம் ஷேரு சேர விளக்கிறது அப்படிங்கிற ஒரு பழம். இதை வந்து தேத்தாங்கொட்டம்பா தமிழில், இங்கிலீஷில் எனக்கு தெரியாது அது இப்படி ஏதாவது இருக்கான்னுட்டு, தேத்தாங்கொட்டைன்னு சொல்கிறது. அந்த தேத்தாங்கொட்டையை வந்து நல்ல அப்படியே இந்த அழுக்கு ஜலமாக இருந்ததுன்னா அதை போட்டு சுத்தினோம்னா அதனுடைய ஒரு சம்சர்க்கத்தில் நமக்கு வந்து அந்த ஜலமும் இதுவும் பங்கம் கீழே இறங்கிடும், மேலே தெளிவாக ஜலம் வந்துடும். இப்போ கிட்டத்தட்ட இப்போ இந்த ஆலம்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆலம்னுட்டு அதை வந்து இப்போ இந்த போட்டோம்னா ஜஸ்ட் லைக் அந்த இந்த அயர்ன் இருக்கக்கூடியதெல்லாம் அந்த செடிமெண்ட் கீழே போயிடும், மேலே ஜலம் கிளியராக வந்துடும்.
அது மாதிரி ஒரு கொட்டை இருக்கு, அதுக்கு தேத்தாங்கொட்டைன்னு பேரு. இந்த இடத்துல சம்ஸ்கிருதத்துல வந்து அதுக்கு பங்கச்சிதா பலம்னு பேரு. பங்கச்சித்து கதக விரக்ஷஸ்ய யது அம்பு பிரசாதனம்ங்கிறார். ந நாமகிரகணாதேவ தஸ்ய வாரி பிரசீததி. மனுஷாஸ்திரத்திலேருந்து கீழே ஒரு வியாக்கியானத்தில் கொடுத்துருக்காரு. பலம் கதக விரக்ஷஸ்ய, கதக விரக்ஷம் அதனுடைய பலம், அதுதான் நம்ம இது பங்கச்சிதா பலசிய அப்படிங்கிறது. ஸோ அந்த பழமானது அம்பு பிரசாதனம் ஜலத்தை வந்து தெளிவாக்குறது தான். வெறும் பேரை சொன்னால் அது ஜலம் தெளிவாகாது, அந்த கொட்டையை டைரெக்டாக உபயோகப்படுத்தணுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். பங்கச்சிதா பலசிய நிகஷேன, நிகஷேன சம்சர்க்கேன, உராய்தலினால் அல்லது அதனுடைய ஒரு சேர்க்கையினால், இந்த தேத்தாங்கொட்டையோட சேர்க்கையினால ஆவிலம் பயகா அழுக்கா இருக்கக்கூடிய ஒரு ஜலமானது எவ்வாறு அமந்த தாம் ஏத்தின்னுட்டு இங்கே நம்ம எப்படி போட்டுக்கணும்னா அனாவிலம் பவதி ததா மந்தகா அபி அமந்ததாம் ஏத்தி. எவ்வாறோ அவ்வாறுன்னு போட்டுட்டார், அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எழுதறிச்சு. ஆமா, நிர்மாலி ட்ரீன்னுட்டு இதுல சொல்றா ஹிந்தியில, அதே தான், அதுதான் வந்து தமிழ்ல தேத்தாங்கொட்டை உங்களுக்கு. நிர்மலி, நிர்மல் இதுவாக்குறது, தெளிவாக்குறதுன்னு அர்த்தம். ஸோ மந்தோபி அமந்ததாமேதி சம்சர்கேண விபஸ்சிதா. இங்கே வந்து இப்போ கான்டெக்ஸ்ட்ல அப்ளை பண்ணுமோ இல்லையோ, இது ஃபுல்லா அப்பிரஸ்துத பிரசம்சா. அதாவது அப்பிரஸ்துத பிரசம்சானா நான் கான்டெக்சுவலான விஷயத்த அவர் சொல்றது. வித்வானோட சேர்க்கையில ஒரு டல் ஹெட் பர்சன் வந்து அமந்ததாம் ஏத்தி ஜாட்டியம் இல்லாத தன்மை அவனுக்கு வந்துடுறது. எப்படி ஒரு இந்த தேத்தாங்கொட்டையை நம்ம போட்டோம்னா ஜலமான அழுக்கா இருக்கக்கூடிய ஜலம் வந்து எப்படி கிளியரா ஆகிறதோ அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வந்து அப்பிரஸ்துதமான விஷயங்களை தான் வந்து இங்கே பிரசம்ச பண்றார். ஆனால் இந்த இடத்துல அப்பிரஸ்துத பிரசம்சா நான் கான்டெக்ஸ்டுவல் விஷயத்த சொல்லக்கூடியது. நம்ம இப்ப கான்டெக்ஸ்டுக்கு எப்படி இதை வந்து அப்ளை பண்றது? இங்க வந்து மந்தகா இதி விதூஷகம் வததி, விபஷ்சித் இதி ராஜ்யம் வததி, ராஜானம் வததி. ராஜ்ஞஹா சம்சர்கேன விதூஷகாக அபி பண்டிதோ பவதி. அவ்வளவுதான் நமக்கு இது ரிசல்ட். ஸோ இதுவும் இஆர்சியா வந்துடும் உங்களுக்கு. விதூஷகம் விலோக்கிய ஸ்ருணுமஹா விவக்ஷிதம் ஆர்யஸ்ய. நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை கேட்கறோம், சொல்லுங்கோ அப்படின்னு விதூஷகனை சொல்றாரு. கணதாசம் விலோக்கிய கௌஷிகீம் தாவத் பிரிச்சா பஷாத் யஹ மயா கர்மபேதா திருஷ்டா தம் மணிஷ்யா. நியாயமா இருக்கா? முதல்ல வந்து அவ பெரியவா, அவர் வந்து ஷி இஸ் இன் த போஸ்ட் ஆஃப் அ ஜட்ஜ், அதனால முதல்ல அவளை கேளு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் இல்லையா. கௌஷிகீம் தாவத்து பிரிச்ச பஷாத்து, பிறகு யஹ மயா கர்மபேதா திருஷ்டா, என்ன ஒரு தவறானது என்னால் பார்க்கப்பட்டதோ அதை கூறுகிறேன். கணதாசா பகவதி யதா திருஷ்டம் அபிதீயதாம் குணோவா தோஷோவா. கணதாசர் சொல்ற பகவதி யதா திருஷ்டம் எவ்வாறு பார்க்கப்பட்டதோ கூறுங்கள், குணோவா தோஷோவா, குணமோ தோஷமோ எப்படியோ அது அப்படியே கிரிட்டிக் பண்ணுங்க. பரிபிராஜிகா யதா திருஷ்டம் சர்வ மனவத்தியம் என்ன யதாதிருஷ்டம், என்னால் பார்க்கப்பட்டது எவ்வாறோ அது எல்லாமே அனவத்தியம், குற்றமற்றதாக இருக்கு, ஒரு தவறும் இல்லை அவ பண்ணத்துல அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றா. அங்கைஹி அந்தர்நிஹித வச்சனைஹி சூச்சிதா சம்யகர்த்தா பாதநியாசா லயம் அனுகதா தன்மயத்வம் ரசேஷு சாகாயோனிஹி மிருதுகு அபிநயா தத் விகல்பானுகிருத்தம் பாவோ பாவம் நுததி விஷயா திராகபந்தா சரீரம். அங்கைர் அந்தர்நிஹித வசனைஹி, அந்தர்நிஹித வசனைஹி அங்கைஹி சம்யக்கு அர்த்தா சூச்சிதா. சப்தத்தை அங்கத்துல வச்சுண்டு அர்த்தமானது தெரிவிக்கப்பட்டது. இப்படி அங்கங்கள் வந்து காளிதாசன் உண்டிதான் முடியும். இது எப்படின்னா ஒரு குட்டி ரசமானது இந்த பரதநாட்டிய சாஸ்திரத்துல அவர் என்ன பண்ணிட்டார், விபாவ அனுபாவ வெபிசாரி சம்யோகாத்து ரச நிஷ்பத்திகின்னு சொன்னார். அதாவது உங்களுக்கு வந்து ரசம் ஷிங்காரம் முதலிய ரசங்கள் வந்து எப்படி நமக்கு தெரியறது அப்படின்னா, விபாவ அப்படிங்கிறோம், விபாவனா சரௌண்டிங்ஸ்,
எதெல்லாம் நமக்கு வந்து இப்போ ஒரு நல்ல நாயகன், ஒரு நல்ல நாயிகா இருக்கா, ஒரு நிலவொளி, இது பீச்சு கீச்சு, இதெல்லாம் வந்து இட் இஸ் எ கிண்ட்லிங் ஃபேக்டர் ஃபார் அஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் லவ் சென்டிமெண்ட். அது விபாவன்னு. இது விவா மாத்திரம் நின்றுட்டு இருந்தானா, வெறும்னா இப்படியே நின்றுட்டு இருந்தானா, எதுவுமே ஆக்ஷனே பண்ணாத, நமக்கு எந்த விதத்துலையும் மனசில் ஏற்பட போகிறது இல்லை, அதுக்கு தான் அனுபவம்னு சொன்னார். ஏதாவது சில ஆக்ஷன்ஸ் பண்ணணும். எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு திட்டின்னு இருந்தானா, அங்கே வந்து ஷிங்காரமாக வரப்போகிறது, அது சரிப்பட்டு வராது. அதனால் அந்த ஷிங்காரத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய சில அனுபவங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மனசில் ஆட்டோமேட்டிக்காக சில பாவங்கள் வரும், அதுலேருந்து நம்ம வந்து அந்த ரசத்தை என்ஜாய் பண்ண போகிறோம். அந்த லவ்ங்கிற சென்டிமெண்ட்டை தானாக நமக்கே புரியும், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறச்சே. சில சமயம் இட் இல் ஜஸ்ட் ஸ்ட்ரைக் தட் கார்ட் இன் யூ அப்படின்னு சொல்கிறோமே, சிலதில் வந்து நமக்கு வரமாட்டேங்கிறது. ஏன்னா அங்கே ஏதோ ஒன்று லேக்கிங். இந்த விபாவா அனுபவா அல்லது வியபிச்சாரி பாவங்கள், இதில் ஏதோ ஒன்று லேக்கிங், அதனால இட் டசன்ட் ஸ்ட்ரைக் அ கார்ட். இல்லைன்னா நமக்கு மனசு ஒன்றுபட்டு நமக்கு வந்து அதை ரசிக்க போகிறோம். அந்த ஒரு ப்ராசஸ்ஸை இங்கே பியூட்டிஃபுல்லாக சொல்கிறா, எப்படி நாட்டியத்தில் நம்ம அதை ரசிக்க முடியும்னு. நம்ம இது வரைக்கும் வந்து நாடகத்தில் நிறையா பார்க்குறோம். இஃப் யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு நிறையா நீங்கள் வந்து பரதநாட்டியமோ இல்லை இந்த நாட்டியமோ ஒடிசி வாட் எவர் கிளாசிக்கல் டான்ஸ் ஆர் எனி திங் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அது அதனால அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு புரியும் அது. ஸோ அந்தர்நிஹித வச்சனைகி அங்கைகி. சில சமயம் பாட்டுக்காரா அவள் வெறும்னா ஆலாபனம் பண்ணிட்டு இருப்பாள், வார்த்தைகளை பண்ணவே மாட்டான். அவள் சொல்கிற வார்த்தை நாலு வார்த்தையாக இருக்கும். அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாளுங்கிற இடத்த வந்து வெறும்னா அந்த ஒரு லைன் மாத்திரம் கன்னிமாடம் தண்ணிலேங்கிற ஒரு லைனை மாத்திரம் பாடின்றப்பா. ஆனால் அங்கே வந்து பத்மா சுப்ரமணியம் வந்து அப்படியே ஒரு ஃபுல் சீனை அங்கே எனக்ட் பண்ணுவாள். எப்படி வந்து விஸ்வாமித்ரர் அப்படியே போயிட்டே இருக்காராம், பின்னாடி ராமன், அதுக்கு பின்னாடி லக்ஷ்மணன், லக்ஷ்மணன் வில் பி அப்சர்விங் வெரி க்ளோஸ்லி ராமன் எப்படி ரியாக்ட் பண்ணுறா, பின்னாடி அங்கே சீதை எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னுட்டோ. விஸ்வாமித்ரர் வந்து பின்னாடி இதை பார்க்காததும் பார்த்தும் பார்க்காததுமா அவர் வந்து இக்னோர் பண்ணிட்டு போவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து அந்த அந்த டான்சர்னுடைய அங்கங்கள்லேருந்தான் தெரியறது. அந்த வார்த்தைகள் அவ பாடுற வார்த்தையிலேருந்து நமக்கு தெரியல. ஸோ இவர் சொன்ன ஸ்லோகம் இஸ் நாட் இனஃப் ஃபார் அஸ். அதையும் தாண்டி எத்தனையோ வார்த்தைகளை அவ வந்து தன்னுடைய அங்கங்கள் மூலியமாக ஒரு அர்த்தத்தை நமக்கு தெரிவித்தாள். அந்த அங்கங்கள் பிகேம் அ வேர்ட் ஃபார் ஹர். அந்தர்நிஹித வச்சனைஹி அங்கைஹி, தனக்குள் வைக்கப்பட்ட வார்த்தைகளை கொண்ட அங்கங்களினால். இந்த தனக்குள் வைக்கப்பட்ட வார்த்தைங்கிறச்சே என்ன, இது திஸ் இஸ் நாட் அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய வார்த்தை இல்லை. அதையும் தாண்டி நிறைய அவ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண பார்த்தா தன்னுடைய அங்கங்கள்னால. அந்த அந்த மாதிரி வார்த்தைகளை உள்ளுக்குள் வைக்கப்பட்ட ஒரு ஒரு அங்கங்களினால் சம்யக்கு அர்த்தா சூச்சிதா. அந்த பாட்டினுடைய அர்த்தமானது ரொம்ப தெளிவாக சூச்சிதா காண்பிக்கப்பட்டது. ரைட்டா? அடுத்தது பாதன்யாசகா லயம் அனுகதா. நெக்ஸ்ட் லயம். இது வந்து டான்ஸ் சொல்லியோ, நிருத்தம் நாட்டியம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும் உங்களுக்கு. நிருத்தியம் இந்த நிருத்தம்ங்கிறது வந்து லயத்துக்கு ஏற்ற மாதிரி போகக்கூடியது ஜதி. ஸோ அந்த ஜதியிலேயே உங்களுக்கு வந்து வார்த்தைகளோட கூடின ஜதியும் உண்டு, வெறும்ன ஜதியும் உண்டு. அது பாதன்யாசகா அவளுடைய கால் அடி வைக்கிறதுங்கிறது அந்த லயத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பின்தொடர்ந்து சென்றது. லயம் அனுகதா. இது மாத்திரம் இல்லை, வெறும் லயமும் இல்லை, வார்த்தை மாத்திரம் இல்லை, இவை எல்லாமே ரசேஷு தன்மயத்துவம். ரசத்துல ஒரு தன்மயத்துவம்ங்கிறச்சு அப்படியே ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி. அவள் என்ன தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அதை முழுமையாக தெரிவித்தாள். அவளால் தெரிவிக்க முடிஞ்சது. ஏன்னா அவள் அந்த ரசத்துல அப்படியே முழுகி இருந்தா. என்னத்தை தெரிவிக்கணுமோ, ஏன்னா அவள் தெரிவித்தது வந்து இதுதானே, விப்ரலம்ப ஸ்ருங்காரம் அண்ட் அதே சமயத்தில் ஒரு ஸ்ருங்காரம், மெயினாக ஸ்ருங்காரம் தான். முதல்ல ஒரு விப்ரலம்பம் மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் அது ஸ்ருங்காரமாக மாறிது. கரெக்டா? ஸோ தன்மயத்துவம் ரசயேஷு தன்மயத்துவம், அந்த ஸ்ருங்காரத்தில் ஒரு ஈடுபாடோடு இருந்த ஒரு குவாலிட்டியை டிஸ்பிளே பண்ணாத தாதாத்மியம், ரச தாதாத்மியம் பவதி அந்த இடத்துல. அடுத்தது சாகாயோனிஹி மிருது.
இதுதான் சாகா யோனிங்கிறது தான் உங்களுக்கு வந்து சாகா தூ நிருத்த ஹஸ்தானாம் யா மாத்திர உச்சித நர்த்தனா, மாத்ரா உச்சித நர்த்தனா நிருத்த ஹஸ்தானாம். சாதாரணமா பாதன்யாசகா லயம்ங்கிறச்சு காலானது கரெக்டா அந்த ஜதிக்கு ஏத்தா மாதிரி அது லயத்தை ஃபாலோ பண்ணி இருந்தது, தாளத்துக்கு ஃபாலோ பண்ணி காலடியை வச்சாவ. சாகா யோனிங்கிறது என்னன்னா கையும் அதுக்கு ஏத்தா மாதிரி, நீங்க அபிநயத்துல இருக்கிற ஃப்ளோ உங்களுக்கு வந்து நிறுத்தத்துல இருக்காது, கைக்கு ஒரு கிரேஸ்ஃபுல்லா சில சமயம் இருக்கும், சில இடங்கள்ல இருக்கும், தேர் ஷுட் பி ஒரு எப்படி சொல்றது மீட்டர்ட மெஷர்டா இருக்கும் அவளுடைய கை ஆக்ஷன்ஸ், அந்த லயத்தோட வரக்கூடிய ஒரு கை ஆக்ஷன்ஸ், அதுக்கு ஷாகான்னு பேரு. ஷாகாங்கிறது ஒரு டைப் ஆஃப் டான்ஸ் எலிமெண்ட், அது அபிநய விசேஷம். ஆனா அந்த அபிநய விசேஷம்ங்கிறது நிருத்த ஹஸ்தம்னு பேர் அதுக்கு. நிருத்தம் செய்யும் பொழுது காண்பிக்கக்கூடிய கை அசைவுகளுக்கு ஷாகான்னு பேரு. அந்த ஷாகா யோனிகி அந்த அதனுடைய ஒரு கையை அசைக்கக்கூடியதுக்கு காரணமா இருக்கக்கூடிய கிரியைகள்ங்கிற அந்த ஷாகாங்கிற ஒரு அபிநய விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய காரணம் எது? கிரியை. ஸோ ஷாகா யோனிகி அப்படிங்கிறச்சே அபிநய விசேஷம் தெரிவிப்பதற்கு உண்டான காரணம். அது எப்படி இருக்கு? மிருது. ஜென்ரலா ஒரு நிருத்தம் ஜதி ஆடுறச்சே நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தோணும், அது கூட மிருதுவா இருக்குன்னா என்ன ஷிங்காரம். அங்க ரசம் வந்து ரொம்ப முக்கியம், ரசத்தை போஷிக்கிறதுக்கு உண்டான பேர் ரௌத்ர ரசமா இருந்ததுன்னா தாம் தூம்னு ஆடலாம் நம்ம இல்லையா. ஷாகா யோனிஹி மிருதுஹு, அந்த ஜதியோட நம்ம வந்து கையை ஆட்டணுங்கிறச்சே சடார்னு அந்த தாளத்தினுடைய ஒரு ஃபோர்ஸில் ஒரு பருஷமாக ஆனாலும் ஆகலாம், ஆனால் இங்கே ஷிங்கார ரசத்தை தெரிவிக்கிற மாதிரி இருந்ததுனால அந்த ஷிங்கார ரசத்துக்கு ஏற்ற மாதிரி அவள் ரொம்பவும் ஒரு மென்மையான ஒரு கை அசைவுகள் இருந்தது நிறுத்த அவஸ்தையிலையும். அடுத்தது அபிநயத்துக்கு வரா. அபிநயா சாரி இல்ல ஷாகாயோனிஹி அபிநயா மிருதுஹு, அந்த ஷாகாங்கிற நிருத்த ஹஸ்தத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அபிநயமானது மிருதுவாக இருந்தது. தத் விகல்ப அனுவருத்தோ, அந்த அபிநயத்துக்கு அப்புறம் தெரிவிக்க வேண்டிய பாவங்கள் இருக்கே, அல்டிமேட்லி பாவம் ரசம் அதுதானே நமக்கு நாட்டியத்துல இருந்து தெரியறது. வெறும்னா இந்த டான்ஸினுடைய ஒரு டெக்னிக்கல் சுப்பீரியாரிட்டி ஆர் ஸ்கில்ல பாக்குறதுக்காக வரல யாரும், அதிலேருந்து ஒரு என்ஜாய்மெண்ட் லெவல் எங்கே இருக்குங்கிறது அந்த என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்டை தான் நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கோம். அப்போ அந்த தத் விகல்ப அனுவிருத்தௌ, தத்து அப்படிங்கிறச்சே தஸ்ய அபிநயசிய விகல்பகா பரிவர்த்தனம், அந்த பரிவர்த்தன அனுகதிகி அனுவிருத்தௌ, அது அந்த அபிநயத்தினுடைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நமக்கு வந்து காண்பிக்கிறச்சே. ஏன் அந்த அபிநயத்தினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ புரியும்னா அவளுடைய ஸ்லோகத்தை எடுத்து பாருங்கோ, துர்லப பிரியோமே தஸ்மின்னு பவ ஹிருதயம் ஹிருதய நிராசம். ஃபர்ஸ்ட் அந்த தைன்யம் இருந்தது, அவன் ரொம்ப டிஃபிகல்ட் டு அட்டைன் ஹிம் அப்படின்னு சொன்னா அடுத்தது உடனே ஹர்ஷம் வந்தது. ஏன்னா அந்த அந்த தைன்யம் பிட்டியபிள் நேச்சருங்கிறதுல இருந்து ஒரு சந்தோஷம், அடாடா என் கண்ணு துடிக்கிறது, அப்போ ஏதோ நல்லது நடக்க போறது. அந்த டிரான்ஸ் அந்த மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் அபிநயம் டு அனதர் அபிநயம், அது அடுத்தது பார்த்தோம்னா ஏஷ சிரதிருஷ்டா உபனே கதம் உபநேதவியா, நான் எப்படி இவனை அப்ரோச் பண்ணுவேங்கிற ஒரு சிந்தா அடுத்த பாவம் வந்துருத்தோம். அந்த இடத்துல கடைசியில வந்து நாத மாம் பராதீனாம் துவை கணய சத்ருஷ்ணாம், என் ஆசையை நான் தெரிவிச்சுடுறேன், நான் எப்ப பார்த்தாலும் நான் ஒன்னிடத்துல சரணாகதி. ஸோ ஈச் லைன்ல ஒவ்வொரு பாவம் தெரிந்தது, அதனால என்னாச்சு அவளுடைய அபிநயமும் அதுக்கேத்தா மாதிரி மாறித்து. ஸோ தத் விகல்ப அனுவிருத்தோ, அந்த அபிநயத்தினுடைய பரிமாற்றங்களை பின்தொடர்ந்து கொண்டு எது பாவமானது ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை நுதத்தி, அப்படியே புஷ் பண்ணிண்டே வந்துதான். விஷயாத்து இருக்கிற விஷயத்திலிருந்து ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம்னா ஒரு தைன்யம், அந்த விஷயம் வந்து என்ன பண்ணிதுன்னா அந்த விஷயத்துல இருந்து அடுத்த பாவம் இருக்கே ஹர்ஷஹா இதி பாவம் பாவஹா தைன்யம் இதி பாவம் நுதத்தி, நுதத்தின்னா அப்படியே விளக்குறது புஷ் பண்ற பிரேரயதி அப்படிங்கிற, சரி நீ கொஞ்சம் போ நான் வரேன் உள்ள அப்படின்னு அடுத்த பாவம் உள்ள வந்துதான்.
அதே போல அதுக்கு அடுத்த பாவம் உள்ள வந்தது. சிந்தாங்கிற பாவம் இந்த ஹர்ஷங்கிற பாவத்தை வெளில தள்ளிட்டு இந்த சிந்தாங்கிறது உள்ள நுழைஞ்சது. அப்படி நுதத்தி நுதத்தின்னா புஷ் பண்றதுன்னு அர்த்தம், கொஞ்சம் அப்படி உந்தறது வெளில தள்ளுறதுக்கு. இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒரு பாவத்துக்கு மேல இன்னொரு பாவம் இன்னொன்னுத்த புஷ் பண்ணிட்டு புஷ் பண்ணிட்டு இது வந்து மேல் நோங்கி நிக்க ட்ரை பண்ணிட்டு அதுதான் ராகபந்தகா. ராகபந்தகா சயேவ, இதுதான் நமக்கு வந்து ரதிக்கு காரணமா இருக்கும் இல்லையோ. ராகனா அனுராகம் ஆசை. இந்த ராக இஸ் ஈக்குவல் டு ரத்தின்னு சொல்றோம். ரத்தினா அந்த ரத்திங்கிற ஒரு பாவம் தான் உங்களுக்கு ஸ்ருங்காரம்ங்கிற ரசமாக பரிமளிக்கிறது. சி ஸ்ருங்காரங்கிற ரசம் வந்து என்ஜாய்மெண்ட், பயானகங்கிற ரசம் என்ஜாய்மெண்ட். அந்த அதே பயம்ங்கிறச்சே என் மனசுல இருக்கிறது பயம். இப்ப நம்ம வந்து ஸ்டேஜ்ல பாக்குறோம் ஒருத்தர் ராமன் வந்து அடிக்க போறான், இல்ல துஷ்யந்தன் வந்து ஒரு மானை துரத்திட்டு போறான்னா அந்த மான் வந்து பயப்படுறது, அது பயப்படுறது. ஆனா நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்றோம், பாரு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவன் டெபிக்ட் பண்ணிருக்கான் பாரு அப்படின்னு நம்ம என்ஜாய் பண்றச்சே இட் டிரான்சென்ட்ஸ் டு த லெவல் ஆஃப் என்ஜாய்மெண்ட். அப்போ ரசம்னு அதை சொல்றோம். இங்க வந்து ராகபந்தகா சயவங்கிறச்சு பலவிதமான பாவங்களை தெரிவிக்கிற மாதிரி ஒரு ரத்திங்கிற ஸ்தாயி பாவத்தோட இருக்கக்கூடியதாக இருந்தது. விச் மீன்ஸ் பரிவிராஜிகா அந்த இடத்துல அவளால தெரிவிக்கக்கூடிய அந்த ரத்தியினால தான் சுங்கார ரசத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நிலைமையில இருந்ததுன்னு சொல்றா. அதை தான் ராஜா அனுபவிச்சான். பரிவிராஜிகா அனுபவிச்சோம்னு சொல்ல முடியாதோ இல்லையோ, சன்னியாசினி ஆச்சே, அதனால அவ சுங்கார ரசத்தை அனுபவிச்சான்னு சொல்ல தப்பு கிடையாது. தான் நான் பெரியவா சொல்லுவார் கோபிகைகளை பத்தி ஒரு தடவை சொல்றச்சே, நான் கோபிகைகளுடைய இதை பத்தி சொல்லக்கூடாதா சன்னியாசியாச்சே அப்படின்னு நினைக்கிறேளா அப்படின்னாராம். அவளோட ஒரு ஜீவபிரம்ம ஐக்கியம் அவ தெரிவிச்ச மாதிரி வேற யாரும் தெரிவிக்கல அப்படின்னாரு. ரொம்ப அழகா பெரியவா அதை சொன்னான். அந்த மாதிரி இங்க வந்து பரிவராஜிக்காவா இருந்தாலும் அவ வந்து அந்த ரத்திங்கிற ஒரு சுங்காரத்தினுடைய ஸ்தாயி பாவத்தை தெரிஞ்சது எனக்கு அப்படின்னு சொல்றான். ஏண்டா ஒரு தடவை சொல்லிடுறேன் திருப்பி, அந்தர்நிஹித வேர்ட் பை வேர்டு சரியா வரணுமே, அந்தர்நிஹித வச்சனைஹி அங்கைஹி, தனக்குள் வச்சனங்களை வார்த்தைகளை உள்வைத்த ஒரு அங்கங்களினால் சம்யக்கு அர்த்தக சூச்சிதக நன்கு அர்த்தமானது, அந்த பாட்டினுடைய அர்த்தமானது தெரிவிக்கப்பட்டது. பாதன்யாசகா கால் அடி வைத்தல்ங்கிறது லயம் அனுகதா, தாளத்துடன் சேர்ந்ததாக இருந்தது, தாளத்தை பின்தொடர்ந்து இருந்தது. ரசேஷு தன்மயத்துவம், ரசங்களில் ஒரு ஈடுபாடு அல்லது தாதாத்மியம், கம்ப்ளீட்டா ஷி வாஸ் ஜஸ்ட் இம்மர்ஸ்ட் இன் தட் ரசம் அதை தெரிவிக்கிறதுல. ஷாகா யோனிஹி அபிநயஹா, ஷாகாங்கிற ஒரு நிறுத்த ஹஸ்தத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அபிநய விசேஷமானது மிருதுகு ரொம்பவும் ஒரு மென்மையாக இருந்தது. தத்விகல்ப அனுவருத்தோ, அந்த அபிநயத்தை அபிநயத்தினுடைய மாறுதல்களை பின்தொடரும் விஷயத்தில், எந்த அபிநயங்கள், இந்த பலவிதமான அபிநயங்கள் அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய அங்கங்கள், ஃபஸ்ட்டு அந்த லயம், அதுக்கப்புறம் ரசத்தில் இருக்கிற ஈடுபாடு, அதுக்கப்புறம் ஷாகாங்கிற ஒரு ஒரு அபிநய விசேஷத்தை கையாண்ட முறை, இந்த ஒரு அபிநயத்தில் இருக்கக்கூடிய இந்த பலவிதமான டிஃபரன்சஸை பின்தொடர்ற விஷயத்தில் ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை ஒரு அதனுடைய விஷயத்திலேருந்து புஷ் பண்ணித்து, விஷயாத்து பாவகா விஷயாத்து பாவம் நுதத்தி, ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை விஷயத்திலிருந்து அப்படியே தள்ளித்து பிரேரையத்தி உந்தித்து ராகவந்தகா சயேவ, அதுதான் ரதியினுடைய ஒரு வெளிப்பாடு இல்லையா? புரியுறதா? இங்க சொல்லுங்க. இங்க அந்தர்நிகித வச்சனைகின்னு ஒரு ஒரு அந்த வார்த்தை இருக்கு இல்லையா? சொல்லுங்க. இந்த பரதநாட்டியத்துல டான்ஸ் ஆடுறோம் எல்லாருமே, இந்த பின்னாடி இந்த நட்டுவனார் இவெல்லாம் பாடுறத அவளும் திருப்பி சொல்லிண்டே, அதாவது முணுமுணுத்துட்டேதான் அவ டான்ஸ் ஆடுவா கண்டிப்பா. ஏன்னா அவளுக்கு அதுலயும் எக்ஸ்போஷர் இருக்கணும், அப்பதான் தாளம் இதெல்லாம் தவறாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும், அந்த கீர்த்தியோட சேர்ந்து போகணும் அந்த பாடுற ராகத்தோட. அததான் இங்க சொல்றதா, அவள் அவ அந்த நட்டுவனா அந்த ஜதி அந்த ராகம் அவ பாடுற பாட்டுல இருந்து தான் தப்ப கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டே, அல்லது அந்த லிப்ஸ் மூவ்மெண்ட் பார்த்தெல்லாம் தெரியும். இல்ல ரைட்டு தான், இல்ல நான் கரெக்ட் தான் இல்லன்னு சொல்லல,
அந்தர்நிஹித வச்சனைஹி அங்கைஹிங்கிறச்ச அங்கைஹின்னுட்டு ப்ளூரல்ல போட்டிருக்கிறதுனால ஒவ்வொரு எல் பலவிதமான அங்கங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வார்த்தையை தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க அவ வந்து ஒரு லைன் இருக்கும், அவ டான்ஸ் ஆடுறது பார்த்தீங்கன்னா வெறும்னா ஒரு இந்த இதுல வந்து சீராட்டி பாலூட்டின்னு இருக்கும், என்னத்தவம் செய்தனைங்கிறச்சே என்டையர் கிருஷ்ண சரித்தத்தையே டான்ஸ் ஆடிடுவார். சி அந்த சரித்தமோ இதுவோ பலவிதமான அங்கங்கள்ல இருந்து அந்த உள்ளுக்குள்ள அந்த வார்த்தைகளை வச்சுட்டு அவ அர்த்தத்தை தெரிவிக்கிறது தான் உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் தே வில் மைம் த வேர்ட்ஸ், அது வந்து ஒரு அங்கம் தானே உங்களுக்கு, அதுக்காக சொன்னேன் அங்கங்கள். அந்த ஒரு இங்க சாதிச்சது வந்து அவ தான் மனசுல இருக்கிறத மறைமுகமா சொன்னாங்கிறத பரிவுராஜிகா எக்ஸ்பிரஸ் பண்றாளா இங்க, அது சொல்ல முடியுமா அத பாரிங்கிறது எனக்கு. அந்தர்நிஹித வச்சனைகிங்கிறது அவ மனசுல ஒண்ண வச்சுட்டு இருக்கா இல்ல, அந்த கதாநாயகி அந்த நாயிக்கா அவனுடைய மனசுல ஒரு இதை வச்சுட்டு பிரேமத்தை வச்சுட்டு சொல்றாங்கிற மாதிரி ஒரு ஒரு கிடைக்கிறது இல்லையா, ஒரு துவனி ஒண்ணு வருது இல்லையா, அத வந்து பரிவுராஜிகா வந்து சென்ஸ் பண்ணிட்டா மாதிரி இருக்க நீங்க சொல்றது. இல்ல இல்ல அவ்வளவு தூரம் வேண்டாம். சி நாட் அவளுடைய ட்ரூ ஆசை மனசுல இருக்கிறத அவ தெரிவிச்சாங்கிற மாதிரி இல்ல நான் சொல்றது. நான் சொல்றது என்னன்னா சி உங்களுக்கு வந்து திருஷ்டஹான்னு இப்போ இருக்கு வச்சுக்கோங்களேன், அவளுடைய ஸ்லோகத்தை எடுத்து பாருங்கோ, துர்லபஹா பிரியஹா மே தஸ்மின் பவ ஹிருதயம் நிராசன் இருக்கு. நீ அவனிடத்துல ஒரு ஆசையை வைக்காதேங்கிறோம், அவனிடத்துல ஆசையை வைக்காதேங்கிறத எப்படி வெறும் ஒரே மாதிரியா சொல்றது கிடையாது, அதை பல விதமா இருக்கலாமோ இல்லையோ. அதாவது அவன் வரான் கதவை திறக்கிறா, அவன் வரானோன்னு நினைச்சுட்டு இவ கதவை திறக்கிறா, ஏதோ சத்தம் கேட்கறது, கதவை திறக்க ட்ரை பண்றா, ஆனா அவன் இல்லை. ஸோ உடனே இவளுக்கு நிராசை ஆயிடுறது. இந்த வார்த்தைகள்லாம் எப்படி அந்த ஸ்லோகத்துல இல்லையே, அது இந்த மாதிரி ஒரு ஒரு டெபிக்ஷன் ஆஃப் அபிநயத்தை சொல்றேன்னா நாட் ஹர் ட்ரூ இன்டென்ட். புரியுது எனக்கு. நான் இந்த ஸ்லோகத்தை படிச்ச உடனே நீங்க சொல்லும் போது என்ன தோணுதுன்னா இவனும் கூட பாடி கண்டிப்பா அபிநயங்கள் பண்ற மாதிரி அப்படிப்பட்டது. ஆமா ஆமா, அது வந்து ஒரு 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 மேலோட்டமா வேணா அதை எடுத்துக்கலாம். வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் ஆஸ் அ குட் டான்சர், அவளுக்கு வந்து அது அந்த ஒரு ரெண்டு லைனை தாண்டி அவ வந்து நிறைய விஷயங்கள் தெரிவிக்கிறா நமக்கு ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ போய் பார்த்தேன். வெறும்னு ஒரு ஒரு சிவன் எடுத்துட்டோம்னா என்டையர் சிவன் அந்த திருவிளையாடலையே டான்ஸ் ஆடி காமிச்சிருவா அவ, அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக சொன்னேன் நாட் பிகாஸ் இட் இஸ் ரிவீலிங் ஹர் இன்டென்ட். அப்போ நமக்கு வந்து இங்க ரொம்ப ஏர்லியாவே மாளவிகா அவனுடைய இன்டென்ட் தெரிஞ்சுடுற மாதிரி ஆயிடும். அப்ப சுவாரஸ்யம் போயிடும். ஆமா சுவாரஸ்யம் போயிடும். அதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா அபிநயத்தை தான் நான் வந்து அந்தர்நிஹித வஜனைஹி அங்கைஹின்னு. ஓகே ஓகே, வேற டவுட் இருக்கா? அங்கைர் அந்தர்நிஹித வஜனைஹி சூசித சம்யகர்த்தா பாதன்யாசோ லயம் அனுகதா தன்மயத்வம் ரசேஷு சாகா யோனிர் மிருதுர் அபிநயா தத்விகல்பானுவிருத்தௌ பாவோ பாவம் நுததி விஷயா ராகபந்த சயேவ கணதாசா. என் பட்சத்துல அதாவது இராவதி வந்து டான்ஸ் ஆடினா இப்ப வந்து ஒரு அது மேல நம்பிக்கை இல்லாதவனாக இருக்கேன். சிதில அபிமானா, அபிமானம் ஒரு கர்வம், கான்பிடன்ஸ், கான்பிடன்ஸ் வந்து சிதிலமா போயிட்ட மாதிரி இருக்கு எனக்கு அப்படிங்க. இஆர்சி போட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு நாட்டியாச்சாரியன் அப்படிங்கிற பேர் அடைஞ்சவனாக இருக்கேன். கிருதார்த்தா அஸ்மிங்கிற அர்த்தத்துல உபதேசம் விதுகு சுத்தம் சந்தஹ தம் உபதேசினஹ சியாமாயதே ந யுஷ்மாசு யஹ காஞ்சனம் இவ அக்னிஷு.
ஷியாமாயதே ந யுஷ்மாசூன் இருக்கு, வித்வத்சூன்னு இன்னொரு ஒரு பாடம் இருக்கு, அதையும் நோட் பண்ணிப்போம். ஸோ கணதாசன் வந்து என்ன ஃபீல் பண்ணுறான், உபதேசினா சந்தா உபதேசினா தம் உபதேசம் விதுகு யுஷ்மாசு யஹா ந ஷியாமாயதே அல்லது வித்வத்சு யஹா ந ஷியாமாயதே. எந்த ஒரு உபதேசமானது வித்வத்சு வித்வான்களுக்கு நடுவில் ந ஷியாமாயதே, ஒரு கருப்பா ஆகல அப்படின்னா ஒரு தோஷம் இல்லாததாக இருக்கோ, தோஷமுடையதாக இல்லையோ, அந்த உபதேசத்தை தான் சுத்தம் விதுகு, சுத்தம் உபதேசம் இது விதுகு. அதுதான் வந்து கரெக்டான ஒரு உபதேசம். தட் நான் கற்றுக் கொடுத்துருக்கிற பாடம்ங்கிறது சுத்தம் தோஷம் இல்லாததா இல்லாததுன்னு எப்போ தெரியும்னா, ஒரு டெஸ்டில் வந்து அதுக்கு வந்து குற்றம் இல்லைன்னு ப்ரூவ் ஆகி வந்தாதான் அதை வந்து ஒப்புக்கொள்ள முடியும். ஸோ சந்தா உபதேசினா தம் ஒரு நிமிஷம், சந்தா நல்லவர்கள் சத்புருஷாக உபதேசினா அதாவது ஆச்சாரியஸ்ய உபதேசம் சுத்தம் இது விதுகு, தம் உபதேசம் சுத்தம் விதுகு யஹா, எந்த ஒரு உபதேசமானது வித்வத்சு அல்லது யுஷ்மாசு உங்களைப் போல இருக்கக்கூடிய இது ஜட்ஜ் உங்களுக்கு நடுவில் எந்த ஒரு உபதேசமானது ந ஷியாமாயதே கருப்பாலன தோஷமா இல்லையோ அந்த உபதேசத்தை தான் சுத்தம் இது விதுகு விதுகு மன்யந்தே. எது போல காஞ்சனம் இவ அக்னிஷு, அக்னிஷு நெருப்புல, நெருப்புல நம்ம வந்து ஒரு தங்க கட்டிய போட்டோம்னா அது வந்து கருப்பா தெரிஞ்சது, கருப்பு தட்டித்துன்னா அது சுத்த தங்கம் இல்லை, அதுல இது இருக்கு கலப்படம் இருக்கு சேதாரம் கீதாரம் எல்லாம் இருக்கு, ஆர் அது நல்ல தங்கம் இல்லை. அந்த கேரட்டில் இது பார்க்கறச்சே 22 கேரட்டா 24 கேரட்டா இல்லை 18 கேரட்டான்னு தெரிச்சதுக்கு ஒரு கருப்பு தட்டித்துன்னா அது வந்து நல்ல தங்கம் இல்லைங்கிறோம். அந்த தங்கத்தை வந்து எப்படி அக்னியில் போட்டு நம்ம பரீட்சை பண்ணுறோமோ அது போல அந்த சாக்குந்தலத்துலையும் இதே மாதிரி ஹேம்ன சம்லக்ஷதே ஹியக்னம் விசுத்தி ஷியாமிகா விசுத்தி ஷியாமிகாபிவா ஹேம்ன சம்லக்ஷதே அப்படிங்கிற ஹேம்னஹா சம்லக்ஷியதே விசுத்திஹி ஹேம்னஹா விசுத்திஹி, தங்கத்தினுடைய ஒரு சுத்தத்துவம்ங்கிறது எப்படி தெரியும்னா அக்னியில போட்டா தெரியும், அது கருப்பா ஆறுதா இல்ல அப்படியே தங்கமா ஜாஜுல்யமா இருக்கா அப்படிங்கிறது அக்னியில போட்டா தெரிஞ்சிட போறது. அதே போல இங்க எப்படி ஒரு உபதேசமானது வித்வான்ங்கிறவன் அல்லது யுஷ்மாசு அப்படின்னா உங்களை போல இருக்கக்கூடிய ஜட்ஜ், ராஜா பண்டித கௌஷிகி மாதிரி இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், நீங்க தான் வந்து எனக்கு அக்னி மாதிரி, தங்கத்துக்கு அக்னி மாதிரி. ஸோ என்னுடைய உபதேசம் நான் இவளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற பாடம்ங்கிறது உண்மையான சுத்தமான பாடமா, குணமில்லா குணத்தோடு இருக்கக்கூடியது தோஷம் இல்லாத பாடமாங்கிறத தீர்மானம் பண்ணுறது உங்களை மாதிரி இருக்கிறவாளுடைய சபையில தான். அதனால சந்தா நல்லவர்கள் உபதேசினா உபதேசினா தம் உபதேசம் சுத்தம் விதுகு யஹா அக்னிஷு காஞ்சனம் இவ யுஷ்மாசு ந ஷியாமாயதே. யுஷ்மாசுவை விட வித்வத்சூன்னு போட்டா பெட்டர், யுஷ்மாசு வேண்டாம். வித்வத்சு யஹா ந ஷியாமாயதே ச உபதேசஹா ஏவ சுத்தஹா இதி சந்தஹா மன்யந்தே. ரைட்டா, சிம்பிள் ஸ்லோகம், உபதேசம் விது சுத்தம் சந்தஸ்தம் உபதேசினஹா ஷியாமாயதே ந வித்வத்சு யஹா காஞ்சனமிவ அக்னிஷு. படி தேவி. தேவி நிஷ்டியா அபரிக்ஷதா ஆராதனேன, அபரிக்ஷதா ஆராதனேன ஆரியா வர்தா, அபரிக்ஷதா ஆராதனேன குற்றம் இல்லாத ஒரு ஆராதனேன இதனால இல்லையே, இது என்ன அபரிக்ஷகன் பரீட்சக்கார ஆராதனேனன்னு இருக்கு. ஒரு நிமிஷம், என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, இது வேற ரீடிங்கா இருக்கு, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, இருங்க. பரீட்சக்காரன் இருந்ததுன்னா பரீட்சக்கார ஆராதனைன ஜட்ஜினுடைய ஒரு ஆராதனை, அதாவது சேவையினால அல்லது ஒரு போட் இது பிரைஸ் பண்றதுனால அவளுடைய பிரசம்சையினால ஆர்யா வர்த்ததே, உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும், நன்மையா அதாவது யூஆர் கிரேட் பிகாஸ் ஆஃப் தட், நல்ல வேளை உங்களை வந்து இந்த ஜட்ஜ் எல்லாம் ஒண்ணுமே சொல்லலை அவ உங்களை பிரைஸ் பண்ணிட்டா அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு விதத்துல திஷ்டியா அபரிக்ஷத ஆராதனேன
தோஷம் இல்லாத ஒரு பிரசம்சையினால ஒரு புகழ்ச்சியினால நீங்க வந்து ஆரியாக வர்ததே, நீங்க நன்னா இருக்கணும். நெக்ஸ்ட் கணதாசக. கணதாசக தேவி பரிகிரக ஏவ புத்தி ஹேத்து. தேவி பரிகிரக, நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் எனக்கு வந்து ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படுறது. ஸோ வளர்ச்சி, என் வளர்ச்சிக்கு காரணமானது உன்னுடைய சப்போர்ட். தேவி பரிகிரக. விதூஷகம் விலோக்கிய கௌதமா வத இதானீம் யத்தே மனசி வர்த்ததே. இப்போ நீங்க சொல்லுங்கோங்கிற எத்தே மனசி வர்த்ததே வத. அவ ரெண்டு பேரும் சொல்லிட்டா தன்னுடைய இத ஜட்மெண்ட்டை சொல்லிட்டா, கௌஷிக்கையும் சொல்லிட்டா, ராஜாவும் சொல்லிட்டார். இப்போ நீ உன்னுடைய மனசுல என்ன இருக்கோ சொல்லு. விதூஷகா பிரதமோபதேச தர்சனே பிரதமம் பிராமணஸ்ய பூஜா கர்த்தவ்யா சானனு ஓ விஸ்மிருதா. அவனுக்கு வேணும் இல்லையா தட்சிண, அதை மறந்து போயிட்டேன் இல்லையா. பிரதம உபதேச தர்சனே, இப்பதான் அச்சிர உபதேஷ்டா சிஷ்யான்னர், இப்பதான் அவளுக்கு நான் கத்து கொடுத்துருக்கேன், அதனால இவளை வந்து நான் யாருக்கு முன்னாடியும் காண்பிக்கலன்னு சொன்னேன் இல்லையோ. அப்போ முதல் முதல்ல நீ வந்து அவளை உன்னுடைய உபதேசத்தை நீ வந்து தெரிவிக்கிற, எல்லாருக்கும் காண்பிக்கிற, பிரகடனம் பண்ற இந்த இடத்துல பிரதம உபதேச தர்சனே. ஸோ பிரதமம் தத்து உபதேச தர்சனம், அது தர்சனத்துக்கு அட்ஜெக்டிவ், அது உபதேசத்துக்கு அட்ஜெக்டிவ். முதல் முதல்ல உபதேசத்தை கொடுக்கறச்சே காண்பிக்கிறதுன்னு இல்லை. ஆ, ஸோ உபதேச தர்சனம், உபதேச தர்சனம் பிரதமம் சத்தது உபதேச தர்சனம். நீ சொல்லி கொடுத்தத முதல் முதல்ல ஒரு ஆடியன்ஸுக்கு முன்னாடி நீ காமிக்கிற. அப்ப என்ன பண்ணணும், பிரதமம் பிராமணஸ்ய பூஜா கர்த்தவ்யா, பிராமணனுக்கு பூஜை பண்ணணுமா இல்லையா. சாரணும் ஓ விஸ்மிருதா, நீங்க மறந்து போயிட்டே. பரிபராஜிக்கா அஹோ பிரயோக அபியந்தரா பிரஷ்னா இது. அதாவது இது வந்து கேள்வியா சில இடத்துல போட்டிருக்கு, ஒரு க்வெஸ்சன் மார்க்க போட்டிருக்கா யாரோ. க்வெஸ்சன் இது, க்வெஸ்சன் மார்க்கை விட எல்லாரும் சிரிக்கிறதா இருந்தா பெட்டர். இது என்ன பிரயோகத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு கேள்வியா என்ன அப்படின்னு பரிபராஜிக்கா கேட்குறா. பிரயோகம்னா நாட்டியத்துல இஸ் இட் அ டெக்னிக்கல் க்வெஸ்சன்னு கேட்குறா அவன். அதனால எல்லாரும் சர்வே பிரஹசிதாக, எல்லாரும் சிரிக்கிறா. மாளவிகா ஸ்மிதம் கரோதி, அவ சிரிச்சுட்டா. அவனுடைய வேலையே இப்ப என்ன, அவ சிரிக்கிறா, ராஜாவுக்கு இங்க சந்தோஷம். ஏட்டா ராஜா ஆத்மகதம் உபாத்த சாரஹ சக்ஷுஷா மே ஸ்வவிஷயஹ. சோ உபாத்த சக்ஷுஷா மே ஸ்வவிஷயஹ, இது முக்கியம், இம்பார்ட்டன்ட். ஏசி போட்டுருங்கோ சக்ஷுஷா மே சக்ஷுஷா ஸ்வ விஷய உபாத்த சாரா. மே சக்ஷுஷா என்னுடைய கண்ணினால் ஸ்வ விஷய தான் பார்க்க வேண்டிய வஸ்துக்கள், அதுதான் விஷயம். ஸ்வ விஷயங்கிறச்சு சக்ஷுர் விஷயமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, அதுக்கு ஸ்வ விஷய. உபாத்த சாரா கிரகீத தத்துவ, அடைய வேண்டிய விஷயத்தை அது அடைஞ்சுடுத்து, ஒரு ஒரு சார தத்துவமானதை கண்டுபிடிச்சுடுத்துங்கிறது. கண்ணுக்கு எது வந்து இனிமையான விஷயமோ அதுக்கு வேணுங்கிற விஷயமானது அது அடைஞ்சுடுத்து. உபாத்த சாரஹா, அது வந்து தத்துவத்தை புரிஞ்சுன்றது. தட் இஸ் ராஜாவினுடைய கண்ணுக்கு இனிமை என்னதுன்னா மாளவிகாவினுடைய புஞ்சிரிப்பு. அந்த புஞ்சிரிப்பை பார்த்தது அதற்கு ஒரு கிருதார்த்தமா ஃபீல் பண்றது, இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஏதானேன அப்படின்னு அந்த சிரிப்பை அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ண போறார், அதை அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.